Hi students, we in the video class 10 kana introduction to trigonometry chapter concept paakaporum. Trigonometry abindrathu vande trigonometry abdin solluvanga. Adhaadu three sides measurements, metry indrathu measurements, trigonometry abindrathu adoda basic. Three sides measurement, adhaadu triangle moonu side irukku, adoda three sides vechi pannakudiya measurement pathi pesuradhu dhaan actually trigonometry. இப்போ பேசிக்காக வந்து இப்போ நம்ம வந்து இங்கே தூரத்தில் ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ட்ரீலேருந்து ஒரு 100 meter அவே நிற்கிறோம். ஸோ இங்கே நிற்கிறீங்க, இந்த எம்ன்ற பாயிண்ட்டில் நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்மளோட கண்ணிலேருந்து இந்த ட்ரீயை வந்து இப்படி பார்க்கலாம். நம்ம ஆனால் எவ்வளோ தூரம் இதோட டாப்பை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் தூரம் இப்படி தலையை தூக்கி பார்ப்போம் இல்லையா, இதை வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ட்ரீலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்ன்ற டிஸ்டன்ஸும் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த ட்ரீயோட ஹைட்டை நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்தே நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இது 100 meter, இதுவும் 100 meter இல்லையா. ஸோ மேலே இருக்க ட்ரையாங்கிளோட ஒரு சைடு தெரியும், ஒரு ஆங்கிள் தெரிஞ்சுது அப்படின்னா இன்னொரு சைடை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக ட்ரிக்னாமெட்ரி எடுத்தாங்க. இது ட்ரீன்ட்டு இல்லை, ஒரு ஷிப் இருக்குது, எதிரில் வந்து ஒரு பெரிய பனிப்பாறை இருக்குன்னா அது எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பக்கத்தில் போகாமலே மெஷர் பண்ண முடியும். இது சப்மரின் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிளும் ஒரே ஒரு சைடும் தெரிஞ்சால் மிச்சம் இருக்க ரெண்டு சைடுமே நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ட்ரிக்னாமெட்ரியோட ரேஷியோ தெரிஞ்சால், ரேஷியோனா என்ன அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரியில் வந்து 6 ratio இருக்குது, அதாவது சைன், காஸ், டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது ஏன் மேம் கரெக்டாக 6 ratio தான் இருக்குது, 7 இருந்திருக்கலாம் இல்லை 5 இருந்திருக்கலாம், ஏன் 6 இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ பேசிக்காக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் உங்களோட சாப்டர் ஃபுல்லாக பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ட்ரையாங்கிளுக்குலாம் யூஸ் பண்ண முடியாதானா பண்ணலாம், ஒரு அது கால்டிடியூட் ட்ராப் பண்ணி நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட பேசிக் ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 degree இருக்கணும் ஃபஸ்ட்டு, மற்ற ரெண்டு ஆங்கிளும் அக்யூட் ஆங்கிள்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் 3 sides இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சைட், செகண்ட் சைட், தேர்ட் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேஷியோஸ் அப்படின்றது எப்படிலாம் இருக்கலாம்னா, 1/2 இருக்கலாம், 1/3 இருக்கலாம், 3/2 இருக்கலாம், 3/1 இருக்கலாம், 2/1 இருக்கலாம், 2/3 இருக்கலாம். இந்த மாதிரி 6 ratio தான் நம்மளால் எழுத முடியும். அந்த 3 sides யூஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு சைடாக டிவைட் பண்ணால் எத்தனை ரேஷியோ எழுத முடியும்னா, கண்டிப்பாக நம்மளால் 6 ratio தான் எழுத முடியும். இந்த 6 ratioக்கும் தான் பேர் வச்சுருக்காங்க. அதுதான் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டான்னு யூனிவர்சலாக எல்லோரும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த நேம் வந்தது. ஸோ இது வந்து எப்படி இந்த ரேஷியோவுக்கு வந்து நேம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் யூனிவர்சலில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிளோட பேர் வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஏ இல்லைன்னா சியை தான் வந்து தீட்டான்னு அசியூம் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஏவை வந்து தீட்டான்னு தீட்டான்றது அந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க க்வெஸ்சனில் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டிய சைடு ஹைபர்டினஸ். ஹைபர்டினஸ்னால் எதுனா இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சைட், இருக்கிறதுலே பெரிய ஆங்கிள் எது, 90 degree தானே பெரிய ஆங்கிள். பெரிய ஆங்கிளுக்கு எதிரில் இருக்க சைடு தான் எப்போவுமே பெருசாக இருக்கும். அப்போ 90 degreeக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த சைடு தான் ஹைபோடெனஸ் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக HYP நான் எழுதியிருக்கேன். இப்போ மிச்சம் இருக்க ரெண்டு சைடில் ஒன்று ஆப்போசிட், ஒன்று அட்ஜசன்ட்டு, அது வந்து ஆங்கிளை பொறுத்து மாறும். இப்போ இந்த தீட்டாலேருந்து எனக்கு வேல்யூ, இந்த ஏலேருந்து எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா, இந்த ஏக்கு எதிரில் இருக்கிறது எதிர்ப்பக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க, அதை தான் இங்கிலீஷில் ஆப்போசிட் சைட், ஸோ பிபின்னு எழுதிப்பாங்க. மிச்சம் இருக்க ஒரு சைடை வந்து அட்ஜசன்ட் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் எடுக்க வேண்டியது ஹைபர்டெனஸ் சைடுக்கு, அடுத்து நம்ம நேம் எடுக்க வேண்டியது ஆப்போசிட் சைடுக்கு, மிச்சம் இருக்கவங்களுக்கு அட்ஜசன்ட்டுன்னு பேர் கொடுக்கணுன்றதை கற்றுக்கோங்க. ஸோ இது வந்து ஆங்கிள் ஏலேருந்து. ஸோ இதில் வந்து இப்போ அந்த 6 ratio இருக்குல்ல, இவங்களோட பேர் வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சைன் தீட்டா. சைன் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன், ஏன்னா நமக்கு MCQ எக்ஸாம்ன்றதுனால ஃபுல் ஃபார்ம் கேட்டுட்டு கேட்கலாம். சைன் ஏ அப்படின்றது எந்த சைடு பை எந்த சைடு அப்படின்னா, ஆப்போசிட் சைட் பை ஹைபர்டெனஸ் சைடு. ஆப்போசிட் சைடையும் ஹைபர்டெனஸ் சைடையும் டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு பேர் சைன் ஏ அப்படின்னு எழுதுவாங்க. இது ஷார்ட்டாக சைன்ன்றது SINE தான் அதோடய ஃபுல் ஸ்பெல்லிங், ஆனால் நம்ம எழுதும்போது நம்ம சைன் ஏன்னு SIN தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொசைன் ஏ. கொசைன் ஏன்றது எந்த சைடு பை எந்த சைடுனா, அட்ஜசன்ட் சைட் பை ஹைபர்டெனஸ் சைட். இதுதான் பேசிக், இது ரெண்டும் தெரிஞ்சால் மற்ற எல்லாமே நம்மளே எழுதிக்கலாம். அது எப்படி எழுதலாம்னு இப்போ பார்க்கலாம். கொசைனோட ஷார்ட் ஃபார்ம் தான் காசியே. இவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக், மற்ற எல்லாமே வந்து இதிலேருந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம ஞாபகம் வச்சு எழுத முடியாது இல்லையா. ஸோ பேசிக்காக டேன் அப்படின்றது என்ன, டேன் ஏ அப்படின்றது
சைன் ஏ பை காஸ் ஏ, சைனையும் காஸையும் டிவைட் பண்ணால் வர்றது தான் டேன் ஏன்றது தான் ஃபஸ்ட்டு ரூல். ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ரூல் இது தான், சைன் ஏ பை காஸ் ஏ. ஸோ சைனும் காசும் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும், மிச்சம் இருக்கிற நாலு தீட்டாவும் நம்மளே ஓனாக எழுத முடியும். அது எப்படி எழுதலான்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ சைன் ஏ பை காஸ் ஏ பாருங்கள், டேன் அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் தான் ஆக்சுவலாக டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்ன்றது நான் சொன்ன சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பாருங்கள், சைன் ஏவோட வேல்யூவையும் காஸ் ஏவோட வேல்யூவையும் டிவைட் பண்ணுறோம். சைனுன்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ், காசுன்றது வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ். இதில் ஹைபாட்டினஸ் ஹைபாட்டினஸ் கட் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஃபார்முலா என்ன ஆகிடும்னா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு எழுதுனா அதுதான் நம்மளோட டேன் ஏ. இந்த மூணு ஆங்கிளும் தான் ஃபஸ்ட்டு பேசிக், டேன் ஏ, சைன் ஏ, காஸ் ஏ. நெக்ஸ்ட்டு வர மூணு ரேஷியோ வந்து ஆல்ரெடி பார்த்த மூணு ரேஷியோஸோட ரெசிப்ரோக்கல்ஸ் தான். ஃபஸ்ட்டு வர்றது வந்து கொசிக்கண்ட் ஏ. கொசிக்கண்ட் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து கொசிக்கண்ட் அப்படின்றது தான் நம்ம கொசிக் ஏ அப்படின்னு எழுதிட்டுருக்கோம். இது எதோட ரெசிப்ரோக்கல்னால் சைனோட ரெசிப்ரோக்கல். ஒன் பை சைன் தீட்டான்றது தான் கொசிக்கண்ட் தீட்டான்னு சொல்லுவாங்க. நமக்கு சைனுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம், ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா சைனுக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன ரேஷியோனா ஹைபாட்டினஸ் பை ஆப்போசிட் அப்படின்னு எழுதுறது தான் இவங்களோட ரேஷியோ. சீக்கண்ட், சீக்கண்ட் ஏ அப்படின்றத ஷார்ட்டாக எஸ்சிசிசிக் ஏ அப்படின்னு எழுதிடுவாங்க. இது யாரோட ரெசிப்ரோக்கல்னா காசோட ரெசிப்ரோக்கல். ஒன் பை காஸ் ஏ தான் சீக்கண்ட் ஏ. அதுமாரி ஒன் பை சீக்கண்ட் ஏ வந்துச்சுன்னா நம்ம காஸ் ஏன்னு எழுதிப்போம். இவங்களோட ரெசிப்ரோக்கல் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ், ஏன்னா இவங்களுக்கு சாரி அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ் தான் காசோட வேல்யூ. ஸோ சீக்கண்டுக்கு வரும் போது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஹைபாட்டினஸ் பை அட்ஜசன்ட் அப்படின்னு எழுதணும். சீக்கண்டோட வேல்யூ ஹைபாட்டினஸ் பை அட்ஜசன்ட் தான். கோ டேஞ்சன்ட் அப்படின்றத காட்டுன்னு படிக்கணும், காட்டியே அப்படின்னு தான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுவாங்க. காட்டுன்றது யாரோட ரெசிப்ரோக்கல்னா டேனோட ரெசிப்ரோக்கல். டேனோட ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இவங்களுக்கு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அப்படின்னு எழுதுறது தான் சரியான ரெசிப்ரோக்கல். ஸோ நம்ம ஆறு ரேஷியோ பார்த்துருக்கோம், சைன், காஸ், டேன், கொசிக்கன், சீக்கன், காட். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சீக்கன் தீட்டான்றது 13/12, கேல்குலேட் அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆறு ரேஷியோவில் ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு மிச்சம் அஞ்சு ரேஷியோவும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், சீக்கன் தீட்டா வந்து 13/12 கொடுத்துட்டாங்களா. நமக்கு வந்து சைன் காசை மட்டும் நான் மைண்டில் வச்சுக்க சொன்னேன், மற்ற எல்லாமே அதிலேருந்து கேல்குலேட் பண்ணிக்க சொன்னேன். ஸோ சீக்கண்ட்ன்றது எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா காசோட ரெசிப்ரோக்கல். ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள், ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கனோட ரெசிப்ரோக்கல் யார், காஸ் ஆகிடும். அப்போ காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு 12/13 எழுதிக்கலாம். ஏன் காசில் மாத்திரங்க மேம் அப்படியே கூட வச்சு பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக அப்படியே கூட வச்சு பண்ணலாம், ஏன்னா சில பசங்க மறந்து போயிடுவாங்க எந்த சைடு பை எந்த சைடுன்றதுனால, அதனால் மாற்ற சொல்லியிருக்கேன். கொசிக்கன் தீட்டான்றது எந்த சைடு பை எந்த சைடு அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினஸ் சைட். ஸோ கொஸ்டினில் இது 90 டிகிரி, 90 டிகிரிக்கு எதிரில் வர்ற சைடு வந்து எப்போவுமே ஹைபாட்டினஸ்ன்னு எடுக்க சொன்னேன். இது ஹைபாட்டினஸ் தீட்டா, நீங்கள் இங்கே வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இங்கே வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் இப்போது, இது தீட்டா. அப்போ தீட்டாக்கு எதிரில் வர இந்த சைடு ஆப்போசிட் சைடுனும் இந்த சைடை அட்ஜசன்ட் சைடுன்னு நம்ம சொல்லணும். இப்போ கொஸ்டினில் அட்ஜசண்ட்டுக்கு நேராக 12 போடுங்க, ஹைபாட்டினஸில் 13 போடுங்க. இங்கே அட்ஜசன்ட் இங்கே இருக்குது, அப்போ இங்கே 12, ஹைபாட்டினஸ் இங்கே இருக்குது, இங்கே 13 எழுதியாச்சு. நம்மளுக்கு வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு சைடுமே வேணும், இல்லை ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க ஒரு சைடு கொடுக்கல. அந்த கொடுக்காத சைடை முதல்ல கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா பித்தாகரஸ் அப்ளை பண்ணணும். ட்ரையாங்கிளுக்கு ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கலாம். ஸோ ஏ பிசி இந்த ட்ரையாங்கிளோட பேர் இப்படி இருக்கட்டும். பித்தாகரஸோட தியரம் என்ன தெரியுமா, ஹைபாட்டினஸ் சைடை ஸ்கொயர் பண்ணால் அதோட ஆன்சர் மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஹைபாட்டினஸ் இடத்துல 13 இருக்குது, அப்போ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதோட லென்த் வந்து ஏபி, அப்போ இதை ஏபி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அட்ஜசன்டோட வேல்யூ 12 கொடுத்துருக்காங்க, இங்கே 12 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணால் 13 சார் 169 வரும். 12 ஸ்கொயர் பண்ணால் 12 சார் 144 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 144 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னு எழுதியாச்சு. 169 144 போச்சுன்னா 25 ஏபி ஸ்கொயர். ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆகிடும்ல, அப்போ ரூட் 25 இஸ் ஈக்குவல் டு ஏபி. 25 வெளில எடுத்தால் 5 இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த சைடு அவங்க கொடுக்கல, அதை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏபியோட லென்த் வந்து 5 கண்டுபிடிச்சிட்டோம்.
மேக்ஸிமம் சம முடிஞ்ச மாதிரி தான். இப்போ மூணு சைடுமே தெரிஞ்சிச்சு, எல்லா ரேஷியோவும் எழுதணும். ஆல்ரெடி காஸ்தீட்டா எழுதிட்டோம், நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது சைன் தீட்டா. சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ். இதில் ஆப்போசிட்டோட வேல்யூ 5 கிடச்சிருக்கு, ஹைபாட்டினஸோட வேல்யூ 13 க்வெஸ்டினில் இருக்கு, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது டேன் தீட்டா. டேன் தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்க்கு பதிலாக க்வெஸ்டினில் 5 இருக்குது, அட்ஜசண்ட்டுக்கு பதிலாக 12 இருக்குது. ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது ஃபோர்த்து கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் அப்படின்றது யாரோட ரெசிப்ரோக்கல், சைனோட ரெசிப்ரோக்கல். நான் 1/sin எழுதிக்கிறேன், நீங்கள் தீட்டா நேம் எழுதியும் எழுதலாம். ஸோ 1/sin தீட்டா, சைனோட வேல்யூ 5/13 தானே, அப்போ கொசிக்கனுக்கு 13/5 எழுதிருங்க, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு சீக்கண்ட்டும் காட்டும் ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க ஒன்று வந்து காட். காட் தீட்டா வந்து யாரோட ரெசிப்ரோக்கல்னால் டேனோட ரெசிப்ரோக்கல். ஸோ டேனோட வேல்யூ 5/12, அப்போ காட்டோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 12/5 இருக்கும். ஸோ எல்லா ரேஷியோவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு பேசிக் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் டேபிள் ட்ரிக்கு, அது ஸ்பெஷல் லாங்குவேஜோட டேபிள், அதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அது ரொம்ப சிம்பிள். அந்த டேபிள் வந்து எப்படி ஈஸியாக எழுதுறதுன்றதுக்கான வீடியோ லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சமும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வர லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஐடென்டிஸ் அப்ளை பண்ணி போடுறது. இதுதான் அந்த மூணு ஐடென்டிட்டிஸ், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டானு அதை சீக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம், 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்னா கொசிக்கன் ஸ்கொயர் எழுதலாம். இது எப்படி வந்ததுன்றதுக்கான ப்ரூஃப் ஒரு செப்பரேட் வீடியோவில் இருக்குது, ஏன்னா இதில் நிறைய டைம் ஆகுன்றதுனால கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரூஃப்ஸை எப்படி வந்ததுன்றதோட வீடியோ லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றதை மட்டும் இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து எம்சிக்யூ எக்ஸாம்ன்றதுனால இதில் எம்சிக்யூ டைப்பில் கொடுத்துருக்கேன். 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏவே 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏக்கு ஆன்சர் இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து எதுவுமே ரொம்ப பெருசாக பண்ண தேவையில்ல, அந்த ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர்னு வந்து அதை எப்படி எழுதிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இந்த நியூமரேட்டர் என்னவாக மாறிடும் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர்டாக மாறிடும். ஸோ மேலே சீக்கன் ஸ்கொயர்டு ஏ, கீழே 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டாக கொசிக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம்ல, அப்போ இது வந்து கொசிக்கன் ஸ்கொயர்டு ஏவாக மாறிடும். ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இல்லை. அப்போ இந்த சம்மை இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். சீக்கெண்ட்டை வந்து எப்படி எழுதலாம், சீக்கெண்ட் யாரோட ரெசிப்ரோக்கல்னு யோசிக்கணும், சீக்கெண்ட் காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ இதை 1/cos² எழுத முடியும். அதே மாதிரி கொசிக்கெண்ட் யாரோட ரெசிப்ரோக்கல்னு யோசிக்கணும், சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ இது வந்து 1/sin² எழுதலாம். மேலேயும் ஃப்ராக்ஷன் டைப்பில் இருந்து கீழேயும் ஃப்ராக்ஷன் டைப்பில் இருந்தால் இதை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே இருக்க ஃப்ராக்ஷனை மேலே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது ரெசிப்ரோக்கல் ஆகும். மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும், 1/cos² கீழே இருக்கிற 1/sin² மேலே போகும்போது sin² a/1 வந்துடும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் மேலே 1 × sin² a தான், கீழே 1 × cos² a cos² a. ஸோ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், sin a/cos a வேல்யூ என்ன, சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னு சொல்லியிருந்தோம் பேசிக்காகவே, அதை வந்து டேன் ஏன்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை நம்ம tan² a சொல்லிவிடுவோம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். டான் ஸ்கொயர் என்ற ஆப்ஷன் இங்கே 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், இதுதான் உங்களோட கரெக்டான பதில். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் ஆர் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.